ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அத்தை வீட்டில் இருந்து ஒரு ப்ளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டைம் வந்து காலையில் ஒரு 7 மணி ஆகுது. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே தண்ணிலாம் காய வச்சுருவாங்க. ஸோ எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது காலையில் 6 மணிலேருந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எழுந்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எழுந்து உடனே குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இது வந்து எங்கள் வீட்டு மாடு. மாடு வந்து பார்த்திங்கன்னா அத்தையும் மாமா தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வயலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகல. இதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு வயலில் வந்து கட்டிடுவாங்க. நான் வயலுக்கு போகும்போது அங்கேயே வந்து காட்டுறேன். இப்போதைக்கு ஒரே ஒரு மாடு தான் நம்ம வீட்டில் இருக்குது. டைம் வந்து 9:30 கிட்டத்தட்ட ஆக போது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ளே வந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு மொபைல் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். அவங்க டிவி பார்த்துட்ருந்தாங்க. இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகலை. ஸோ அவங்க ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா வயலுக்கு வந்து போகலாம், நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து நிறைய செடிலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மணி பிளான்ட் தான். மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 வீக்கில் நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். குட்டி செடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தளர்ந்து வளர்ந்துட்டுருக்கேன். இது வந்து மாமா ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. குருவி வந்து கூடு கட்டுறதுக்கு இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாரு. கம்பிலாம் வந்து அடித்து அதுக்கு ஒரு பாக்ஸ் மேலே வச்சு ஹோல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் குருவி பார்த்திங்கன்னா ஒரு சிலது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து கூடு கட்டுறதுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்கு இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வந்து ஏதாவது உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய குருவி வந்துட்டு போகும் அப்படின்றதுனால அந்த செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வெளியே தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை சுற்றி எம்டியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பூ செடி இருந்தால் நல்லாயிருக்குன்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து பட்டன் ரோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கலை. இப்போ தான் வந்து பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லாக புதினா வந்து மாமாவும் அத்தையும் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த கோலம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வ்ளாக்லேயே காலையில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கோலம்லாம் போடுறது வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அத்தைக்கு வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பொங்கலுக்கு வந்து போட்டிருந்தோம். இந்த கோலத்துக்கு பின்னாடி நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்போ நான் வ்ளாக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் இருந்துச்சு. முடிஞ்சால் நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து தான் போட்டிருந்தோம். நான், அத்தை, மாமா, ஹஸ்பண்ட், மச்சினர். அப்போ மச்சினரும் வந்திருந்தாங்க. நான் புள்ளி வச்சு கோலம் வந்து போட்டுருவேன் சாக் பீஸில். ஒருத்தர் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒருத்தர் கலர் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 6:30-7 o'clock ஆரம்பிப்போம். நைட்டு வந்து 10 o'clock வரைக்கும் இந்த ஒர்க் வந்து போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 days கண்டினியூஸாக இதை வந்து போட்டு முடித்தோம். நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த கோலத்துக்கு பின்னாடி. லாஸ்ட் கோலம் தான் கொஞ்சம் வந்து சொதப்பிட்டேன். மற்றபடி ரெண்டு நல்லா வந்துருந்துச்சு. இப்போ வயலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். தொரடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து பறிக்க போகிறோம் இல்லையா. ஸோ வந்து கண்டிப்பாக தொரடு தேவைப்படும் அப்படின்றதுனால பெரிய தொரடு வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். வயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட தான் வாக் பண்ணி நம்ம போகலாம். அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்தே தான் வந்து போயிட்டுருந்தோம். வயலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மழை தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது கண்டிப்பாக அந்த மழை அடிவாரத்தில் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலலாம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சுற்றி காமிக்கிறேன். நானே இன்னும் வந்து போனதில்லை. அடுத்த டைம் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம வ்ளாகில் பார்க்கலாம். அத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அத்தை, நான், அவங்க அதாவது ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து சேர்ந்து தான் நாங்கள் அன்றைக்கி நெல்லிக்காய் வந்து பறிக்கிறதுக்காக போயிருந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம்லாம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வயலுக்கு வந்து நான், அத்தை, ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். இப்போ நம்ம வயலுக்கு வந்து வந்தாச்சு. இந்த டைம் வயலில் வந்து எதுவுமே போடல. லாஸ்ட் டைம் ஆச்சு வேர்க்கடலில் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து எதுவுமே போடல. எம்டியாக தான் இருக்குது. நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கட்டி வச்சுருக்கோம். இந்த வைக்கோலுக்கு பின்னாடி மறைஞ்சு நிழலாக பார்த்து படுத்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிழலாக பார்த்துட்டு மறைஞ்சு படுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், வயலில் பயிர் வந்து எதுவுமே வைக்கல அப்படின்னா கூட மாட்டுக்கு தீவனம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் ஒரே ஒரு இடத்த மட்டும் சின்ன பார்ட் மாதிரி பிரித்து அதில் சோள பயிர் வந்து போட்டிருக்காங்க மாட்டுக்கு வந்து தீவனத்துக்காக. ஸோ அங்கே தான் வந்து இப்போ கலட்டி மாட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மாடு வந்து காலையில் ஒரு 6:30-7 எடுத்துகிட்டு வந்து இங்கே வயலில் கட்டினாங்க அப்படின்னா 11 மணிக்கு வந்து அத்தை அதை கலட்டி இன்னொரு இடத்துல வந்து மாற்றி கட்டிட்டு போவாங்க. திரும்பவும் மத்தியானம் ஒரு 2:30 வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கட்டிட்டு போவாங்க. ஒரு 6 மணிக்கு வந்து திரும்பவும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த சோள பயிரான கட்டுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னாலும் நானும் வந்து கொஞ்சம் வில்லேஜ் கேர்ள் மாதிரி மாறிடுவேன். அவங்களும் வந்து இந்த வில்லேஜுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க. இதுதான் அந்த சோள பயிர்.
இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் வந்து இன்னும் வளரலை, இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வயல்லே வந்து மாங்காய், நெல்லிக்காய், வாழை மரம் எல்லாமே வந்துருக்கு. எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு, பட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். எந்த சவுண்ட் எதுவுமே, பொல்யூஷன் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு அந்த லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போது நெல்லிக்காய் வந்து பறிக்கிறதுக்காக வந்தாச்சு. அந்த சோளப்பயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியே வந்து மரம் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வரும்போது, அதாவது மேரேஜ் ஆகி ஒரு 1 or 2 weeks வந்து நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. செப்பல் வழியாக அந்த குச்சி ஏறி கால் உள்ள குத்தி, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே பார்த்திங்கன்னா ரத்த காயம் ரணகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஸோ இப்போல்லாம் இங்கே வரும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து நடக்கிறது. நெல்லிக்காய் மரத்தில் எவ்வளோ கொத்து கொத்தாக நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்கள், ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய வந்து இருந்துச்சு, பட் நாங்கள் கொஞ்சம் தான் பறித்தோம். நெக்ஸ்ட் வீக் வரும்போது இன்னும் வேணும் அப்படின்னா பறிச்சுட்டு போகலான்னு. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும்தான் பறிச்சிருந்தோம். நிறைய வச்சுருக்கு, நல்லா வந்து பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மரத்தை வந்து உலுக்கி நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா உள்ளே வந்து போக முடியல, எல்லாம் வந்து குச்சி குச்சியாக இருந்துச்சு. ஸோ வந்து உலுக்கி பறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் உலுக்கும் போது 1-2 தான் கீழே விழுந்துச்சு, நிறைய வந்து கீழே கொட்டல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 கிளையை மட்டும் உடச்சி அதிலேருந்து பறிச்சிக்கலாம்னு சொல்லி அதை மட்டும் உடச்சாங்க. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி கிளை தான், அதில் எல்லாமே வந்து கொஞ்சம் முத்தி இருந்துச்சு. உள்ளே வந்து போக முடிஞ்சால் நம்ம மேலே கூட ஏறி பறிக்கலாம், பட் வந்து உள்ளே போக முடியல, அதனால் வந்து கிளையை உடச்சி தான் நாங்கள் வந்து பறிச்சிருந்தோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. டேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புளிப்பால் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெல்லிக்காய் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வெளியே நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதே போல் ரோட் சைட்லலாம் கிடைக்கும் இல்லையா, அப்போ வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டதே இல்லை, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்தது எல்லாமே எடுத்து பொறுக்கி அந்த பேக்கில் வந்து போட்டுட்ருந்தோம். ஒரு சில நெல்லிக்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப புளிப்பாலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறமா கோல்டாகும், எனக்கு லைட்டாக வந்து சாப்பிடும்போது கோல்டாயிடுச்சு, பட் வாய் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இல்லை, நிறைய வந்து நான் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் வந்து கோல்டாச்சு, பட் பரவாயில்ல, ஒரு 2 நாள்லேயே வந்து சரியாயிடுச்சு. அப்படி கொத்து கொத்து அழகாக வந்து தொங்கிட்டுருக்கு, அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கீழே விழுந்தது, அந்த கிளையில் இருந்தது எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளையில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பறித்து எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. மாடு வந்து வேறு இடத்துல கட்டலான்னு பார்த்தாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கவே இருந்த இடத்துலேயே வந்து பக்கத்தில் கொஞ்சம் வைக்கோல் வந்து போட்டுட்டு அங்கேயே வந்து கட்டிட்டாங்க. சோளப்பயிர் எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அத்தை வந்து பாதி நெல்லிக்காய் பறிச்சுட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. மாமா கால் பண்ணி கூப்பிட்டதால வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், ரிட்டன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மாட்டுக்கு அந்த கிளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய இலையை எடுத்து கொடுக்குறாங்க, பட் மாடு வந்து கண்டுக்கவே இல்லை. இவங்ககிட்டலாம் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக இல்லை, கிட்ட கூட வர மாட்டேங்குது. மாமா அத்தை கிட்ட மட்டும்தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது, கிட்ட கூட வரல பாருங்கள். நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. மேலேருந்து பார்க்கும்போதே நமக்கு வயல் வந்து தெரியும். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம வந்து நடந்து போயிடலாம், அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். அப்படியே உங்கள் கூட கிச்சன் டூரை வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய கீழே லைனர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், டைம் இருக்கும்போது அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அத்தை வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கிச்சன் மேடும் இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 ஷெல்ஃபில் மற்ற மளிகை சாமான எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த பக்கம் வந்து சிங்க் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ப்யூரிஃபையர் இருக்குது, அவ்வளோதான். இதோட கிச்சன் வந்து எண்ட் ஆகிடும். சிம்பிளான கிச்சன் தான், பட் நீட்டாகவே இருக்கும். அடுப்பு மேடையே பார்த்திங்கன்னா இவ்வளோதான்.
கிச்சனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணலாம், ஸ்டிக்கர் ஒட்டி கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் வந்து பண்ணணும். இப்போ அத்தை வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மீன் வந்து பொறிச்சிட்ருக்காங்க, எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறாங்க, நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், மசாலா வந்து பிரியமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லைட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், இங்கே வந்து டியூப் லைட் கூட கிடையாது, ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். அன்றைக்கி விலாக் வந்து நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிளான் பண்ணது ஒன்று பட் நடந்தது ஒன்றாக இருந்துச்சு, ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து நடந்துச்சு, அதனால் விலாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கண்டினியூவே பண்ண முடியல. அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மர்ஜே ஆகலை, ஸோ தனியாக ஒரு ப்ளாக்லேயே வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் அது வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ப்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.